திருச்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கையில் வேலேந்தியபடி சாலையில் ஓடிய பாஜகவினர் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுழு. 100க்கும் மேற்பட்டோர் கைது. பாஜகவில் மேல் யாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காலை கூடினர். சுமார் 2 மணி நேரம் ஒரே இடத்தில் கூடியிருந்த அவர்கள் திடீரென முழக்கமிட்டவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டனர். ஆனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் அதற்கு எதிர்ப்புறமாக சாலையில் கையில் வேலை ஏந்தி கொண்டு பேரணியாக சென்றனர். பேரணியின் போது திடீரென்று சிலர் சாலையில் ஓடத் தொடங்கியதால் காவல்துறையினர் அவர்களை துரத்தி சென்றனர். அப்போது சிறிது தூரத்தில் காவல்துறையினர் அவர்களை தடுத்ததால் காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த சாலையிலேயே அமர்ந்தும் படுத்தும் சாலை மறியலில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர். சிறிது நேரத்துக்கு பின்பு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாவட்ட தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிமுக அரசு